ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பைக்கு இல்லை அப்படின்னா காரில் எப்படி வந்து மொபைல் சார்ஜரை கனெக்ட் பண்ணுறது. அதாவது நம்ம மொபைலுக்கு கொடுத்த ஒரிஜினல் சார்ஜர், நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் சார்ஜர் 50 வாட்டுன்னு மொபைலுக்குன்னு ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ஜரே ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம வண்டியில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றுறது. ஒரு தேர்ட் பார்ட்டி சார்ஜர் இல்லாமல் நம்மளோட சார்ஜரையே வச்சு எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, பஸ்லலாம் இருக்கும். நம்ம ஸ்டேட்டை நம்ம சார்ஜரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்மளோட பைக்குக்கு, காருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ரொம்ப பைக்கிலலாம் லாங் டிரைவ் போவாங்க அப்படின்னா அவங்க பைக்லேயே மொபைலை சார்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி கார்லேயே வந்து மொபைல் சார்ஜர் இருக்குது, ஆனால் தேர்ட் பார்ட்டி மொபைல் சார்ஜர் தான் இருக்கும். வேறு ஒரு மொபைல் சார்ஜரை வாங்கி போகிற மாதிரி இருக்கும், கம்பெனி சார்ஜரை போகிற மாதிரி இருக்காது. இதில் நம்மளோட கம்பெனி சார்ஜரையே வந்து ஸ்டேட்டாக போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம ஏசி சப்ளையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு கன்வெர்டர் தான். அது எவ்வளோ விலை, அதே மாதிரி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கன்வெர்டரு. இது வந்து ஒரு டிசி டு டிசி கன்வெர்டர் தான். நம்ம ரயிலில் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக சாக்கெட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இதுலேயும் வந்து நமக்கு டிசி சப்ளை 110 வோல்டேஜ் அந்த மாதிரி வரும் நமக்கு. இதில் வந்து நம்ம சார்ஜர், எல்இடி லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வண்டிக்குள்ள டிசைனிங் லைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எல்இடி டிசைனிங் லைட்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 50 வாட்டுக்கு நீங்கள் வந்து என்ன வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இண்டக்ஷன் லோடு வந்து கொடுத்துடக்கூடாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 வாட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவுட்புட் பவர் வந்து. நம்ம அதுக்காக 70 வாட் சார்ஜர்லாம் போட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஒர்க் ஆகும். ஏன்னா 70 வாட் சார்ஜாக இருந்தாலுமே இன்புட், அதாவது 70 வாட்டை வந்து நமக்கு அட்டன் டைமில் வந்து எடுக்காது. ஸோ அதனால் வந்து ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகுது. ஸோ இதை பிரிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் கொடுத்த மாதிரியே தான் இருக்கும். உள்ளே வந்து ரெண்டு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க, அட்டன் டைமில் வந்து ரெண்டு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, இன்பில்ட்டாக இதிலேயே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து டேஷ்போர்டில் காரணம் அப்படின்னா டேஷ்போர்டில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ பண்ணி. ஜஸ்ட் அந்த பட்டன் ஆன் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆகிடும், இதில் எல்இடி இண்டிகேட்டர் எரியும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வர வயரு. இதை வந்து இன்பில்ட்டாக ஒரு ஃபியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபியூஸ் போட்டுக்கலாம். ஸோ இதில் இருக்க ரெட் கலர் வயர் வந்து பாசிட்டிவும், பிளாக் கலர் வயர் வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியோட ப்ளஸ் மைனஸில் வந்து மாட்டிக்கணும். பேட்டரி வந்து 12 வோல்ட் பேட்டரியாக இருக்கணும். இந்த மாடல் வந்து 12 வோல்ட் அடாப்டர், இதுவே 24 அடாப்டர் இருக்குது. அது வந்து நம்ம பைக் காரில் யூஸ் பண்ண முடியாது. இதே பஸ்ஸு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டரி இருக்குது, 12 வோல்ட் பேட்டரி. இது கம்ப்யூட்டர் யூபிஎஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி. அந்த பேட்டரியில் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் மைனஸை வந்து கரெக்டாக அந்த ப்ரையாரிட்டியில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 10 வாட் மொபைல் சார்ஜரை நான் கனெக்ட் பண்ணி, சாரி 5 வாட் மொபைல் சார்ஜர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எங்கேயுமே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, திருப்பி அதனால் கீழே வச்சிட்டேன். நீங்கள் வந்து ஆன் பண்ணோன்னே லைட் அதில் வந்து எரியும், சார்ஜ் ஆகிறதுக்கு லைட் எரியும். நீங்கள் ஆக்சுவலி இது வந்து பஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, சில பஸ்ஸில் டூரிஸ்ட் பஸ்லலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பைக்லேயுமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஆனால் 12 வோல்ட்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணும், நம்ம 24 வோல்ட்டில் வாங்கிடக்கூடாது. இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் 50 வாட் எங்கே நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது போகிறதுனால பைக்கோட பேட்டரி டவுன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுன் ஆகாது. நீங்கள் வந்து மொபைலை வந்து நீங்கள் 100% அந்த 100% சார்ஜ் பண்ணாலுமே உங்கள் மொபைலுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வாட் 25 வாட் நீங்கள் எடுக்க வச்சுக்கலாம். ஒரு 30 வாட் ஒரு மொபைல் வந்து ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுக்கும். ஆனால் 30 வாட் அப்படிங்கிறது வந்து பைக்குக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் கிடையாது. அதாவது பேட்டரிலேருந்து நீங்கள் 30 வாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாகவே சார்ஜ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஒரு லேம்ப் ஆன் பண்ணுறீங்க வச்சுங்களேன், ஹெட்லைட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அது 80 வாட் பவரு. ஸோ 80 வாட் பவரை வந்து கொடுக்குற இதுக்கு வந்து 30 வாட் கொடுக்குறது வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஹெட்லைட்டை நீங்கள் ஒரு 1 ஹவர் ஆஃப் பண்ணி வச்சா கூட சார்ஜ் ஃபுல் ஆயிரும். நீங்கள் பைக் ஆனில் இருக்கப்போ எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பைக் ஆஃபில் இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் மட்டும் எமர்ஜென்சி மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பைக்குக்கு டேரெக்டாக 12 வோல்ட் to 5 வோல்ட் வரக்கூடிய சார்ஜர்லாம் டேரெக்டாக இருக்கே, எதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணணும் காரில் பைக்கில் அப்படின்னா, அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சார்ஜர், அதாவது வேறு ஒரு சார்ஜர் நம்ம கம்பெனிலேருந்து கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி அதோடய வாட்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் மொபைல் வந்து ஒரு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 வாட் 10 வாட் அந்த மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் ரொம்ப ஹையர் ரேஞ்ச் பார்த்தாலுமே உங்களுக்கு 25 வாட்டுக்கு மேலே வந்து இருக்காது. ஸோ இது அப்படின்னா நீங்கள் உங்களோட சார்ஜரை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒரு இதை நம்பணும் உங்களுக்கு கிடையாது, நீங்களே ஜஸ்ட் உங்கள் மொபைல் சார்ஜரில் இன்செர்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி பின்னு ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சார்ஜரே கொடுக்குறது கிடையாது. ஸோ அதனால் இது போட்டுக்கிட்டிங்க லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்க்குக்கு போகிற ரொம்ப ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பவர் பேங்கை வந்து இதில் சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். பைக்கில் ரன்னிங் ஆகிறப்ப நீங்கள் வாட்ட சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ பவர் பேங்க்லேருந்து உங்கள் மொபைலுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ ஒரு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது நமக்கு, அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அதே மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக லைட்ஸ்லாம் போட்டு நம்ம வண்டியை வந்து இது பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்வெர்ட்டரை வந்து நாங்கள் ஒரு பைக்லேயும் ஒரு கார்லேயும் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், இதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியாகவே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.